ஹாய் டு ஆல் மை லவ்லி பட்டோஸ். இன்றைக்கி வந்து வடைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச கடலப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு இட்லியோட தட்டில் வந்து வேக வைக்கணும். அது வேகிறதுக்குள்ளே குக்கர் வச்சுட்டு அதில் சோம்பு, பட்டை லவங்கம் அது போட்டு நல்லா வந்துட்டு பொரியிற அளவுக்கு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போடலாம், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, தக்காளி நல்லா வதங்கினோன்னா மசாலா போட்டுப்போம். சிகப்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கரம் மசாலா, தேவையான அளவு தண்ணி. இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு வேக வச்ச கடலப்பருப்பு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த உருண்டெல்லாம் இருக்காமல். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலாவில் வந்துட்டு இந்த கடலப்பருப்பை போடலாம். நல்லா கிளறி விடணும், மசாலா வந்துட்டு அதை நல்லா ஊறணும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி ஆயிரும். லாஸ்ட் ஃபினிஷிங் கொத்தமல்லி தொலை தூவிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வடைக்கறி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.